புஸ்தகத்தை எபிரேறு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிப்பதற்கு திருப்பிக் கொள்வோம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் இன்றைக்கு நான் கொடுக்க போகும் செய்தியின் தலைப்பு மேகம் போன்ற சாட்சி நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதியில் அப்போசலன் வந்து இந்த எபிரேயருக்கு நிருபத்தை எழுதும் போது இதனுடைய நான்காம் வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் பதினாறு பேருடைய பெயர்களை அவர் குறிப்பிடுகிறார் ஆபேல் ஏனோக்கு நோவா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சாராள் யோசிப்பு மோசே ராகா கிதியோன் பாராக் சிம்சோன் தாவீது எப்தா சாமுவேல் பதினாறு பேர்களை அவர் பட்டியலிடுகிறார் இந்த பதினாறு பெயர்களை பட்டியலிடுவதோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து நீங்கள் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி எட்டாம் வசனங்களை வாசிப்பீர்களானால் எண்ணிக்கை கடங்காத பெயர் சொல்லப்படாத ஏராளம் பேரை அவர் ஏறத்தாழ இருபத்தி நான்கு தலைப்புகளுக்கு இருக்கிறார் இது நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் இவரையர் பதினொன்று முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி எட்டு வாசிக்கலாம் ஆனால் அந்த பட்டியல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதலாவது ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள் இரண்டாவது நீதியை நடப்பித்தவர்கள் மூன்றாவது தத்தங்களை பெற்றவர்கள் நான்காவது சிங்கங்களின் வாயை அடைத்தவர்கள் ஐந்தாவது அக்கினியின் உக்கிரத்தை அவித்தவர்கள் ஆறாவது பட்டய கருக்குக்கு தப்பினவர்கள் ஏழாவது பலவீனத்தில் பலன் கொண்டவர்கள் எட்டாவது யுத்தத்தில் வல்லவரானவர்கள் ஒன்பதாவது அந்நியருடைய சேனைகளை முறியடித்தவர்கள் பத்தாவது சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்ற ஸ்திரீகள் பதினோராவது மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டவர்கள் பனிரெண்டாவது நிந்தைகளை அனுபவித்தவர்கள் பதிமூன்றாவது அடிகளை அனுபவித்தவர்கள் பதினான்காவது கட்டுகளை அனுபவித்தவர்கள் பதினைந்தாவது காவலை அனுபவித்தவர்கள் பதினாறாவது கல்லெறி உண்டவர்கள் பதினேழாவது வாழால் அறுப்புண்டவர்கள் பதினெட்டாவது பரீட்சை பார்க்கப்பட்டவர்கள் பத்தொன்பதாவது பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தவர்கள் இருபதாம் கூட்டம் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்து கொண்டு திரிந்தவர்கள் இருபத்தி ஒன்று குறைவை அனுபவித்த கூட்டம் இருபத்தி ரெண்டு உபத்திரவத்தை அனுபவித்த கூட்டம் இருபத்தி மூன்று துன்பத்தை அனுபவித்த கூட்டம் இருபத்தி நான்கு வனாந்திரங்களிலே மலைகளிலே குகைகளிலே பூமியின் வெடிப்புகளிலே சிதறொண்டு அலைந்தவர்கள் பெரிய பட்டியல் ஒன்று பெயர்களை குறிப்பிட போனால் எவ்வளவு பெரிய புத்தகம் எழுதணும்னு தெரியல அதனால இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து இந்த எபிரேயருடைய ஆக்கியோன் எழுதுகிறார் இவர்களில் சிலர் ரொம்ப ஐஸ்வர்யமான்கள் சிலர் ரொம்ப ஏழைகள் சிலர் ரொம்ப இளைஞர்கள் சிலர் ரொம்ப முதியவர்கள் இந்த பட்டியலில் வர்றவங்க சில பேர் ரொம்ப பிரபலமானவர்கள் சிலர் யாராலுமே அறியப்படாத மிக சிறியவர்கள் ஒரு சிலர் வந்து பிரபலமானவர்கள் இன்னொரு கூட்டம் வந்து சர்ச்சைக்குரியவர்களாக இருந்தாங்க ஆனால் இவர்கள் ஒருவரையுமே கத்தர் தவிர்க்காமல் அத்தனை பேரையும் குறிப்பிட்டு ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்திருப்பது ரொம்ப பெரிய ஆச்சரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு மய்மை உண்டாவது விசுவாசத்தில் நம்ம முன்னேறி தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அதை தேவன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறதில்ல அதை ரொம்ப கனம் பண்ணுகிறார் அதை ரொம்ப மதிக்கிறார் அதை வந்து ரொம்ப விலையுள்ளதாக உள்ளதாக பார்க்கிறார் ஒருவேளை நம்ம விசுவாசத்தை பற்றி மற்றவங்க வந்து நம்மளை அசட்டை பண்ணலாம் ஆனால் நம்ம தேவன் மேல் விசுவாசம் வைத்து அதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் பாடுபடுறோம் உபத்திரவப்படுறோம் வேதனைப்படுறோம் போது தேவன் அதை அசட்டையாக பார்த்துட்டு போயிடுறவர் இல்லை தான் எப்படியார் ஆறு பத்து சொல்லுகிறது உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தமான ஊழியன் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல நீங்க எடுத்த ஒவ்வொரு பிரயாசங்களை தேவன் மறக்க மாட்டார் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்திற்கு மயமை உண்டாவதாக நம்முடைய ஒவ்வொரு கிரியை நம்முடைய விசுவாசம் தேவனுக்காக படுற பிரயாசங்கள் நாம் படுகிற பாடுகளை தேவன் எப்படி அதற்கு பதில் அளிக்கிறார் என்று பார்த்தால் மூன்று வார்த்தைகளை நான் சொல்ல முடியும் எழுதி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்பர் ஒன் காட் ரெஜிஸ்டர்ஸ் ஆல் அவர் ரைச்சஸ் ஆக்ட்ஸ் அண்ட் இஸ் மெமரி புக் தேவன் நம்முடைய ஒவ்வொரு நீதியின் கிரியையையும் அன்பின் பிரயாசங்களை தேவன் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இதை எங்கே பார்க்கிறோம் மல்கியா மூன்று பதினாறு இரண்டாம் பகுதி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக கத்தருக்கு பயந்தவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம் காட் அவர் குட் ஒர்க்ஸ் மனுஷன் வந்து பட்டியலில் நம்மளை போடாமல் விட்டுரலாம் கர்த்தரோ அவருடைய புஸ்தகத்தில் நம்மை பட்டியலிட்டு எழுதி வைக்கிற தேவனா இருக்கிறார் ஒரு ராமேன் சொல்லுவோம் ரெண்டாவது வேதம் நமக்கு இன்னொன்றையும் சொல்லுகிறது காட் ரிமெம்பர்ஸ் அவர் குட் ஈட்ஸ் ஃபார் எவர் தேவன் நீதியின் கிரியைகள் அன்பின் பிரயாசங்கள் நியாயமாய் நாம் செய்யும் காரியங்களை எழுதி வைக்கிறவர் மாத்திரமல்ல ரெண்டாவது அதை நினைவு கூறுகிறார் அதை மறக்காமல் தேவன் வைக்கிறார் கர்த்தருடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக சங்கீதம் நூற்றி பனிரெண்டு நான்கு முதல் ஆறு வசனங்களை வாசிக்கும்போது அங்கே ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம் அவர் யார் தெரியுமா செம்மையானவர்கள் என்று எழுதியிருக்கு இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கு ஐந்தாம் வசனத்தில் இறங்கி கடன் கொடுக்கிறவர்கள் தங்கள் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனிதர்கள் என்று வாசிக்கிறோம் இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியம் என்னன்னு கேட்டா ஆறாம் அசுலத்துக்கு வருவீர்களானால் இந்த நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் இங்கிலீஷ் லைட் ஸோ பியூட்டிஃபுல் த ரைச்சர்ஸ் வில் பி இன் எவர் லாஸ்டிங் ரிமெம்பரன்ஸ் தேவன் வந்து மறந்து விடுகிறது கநீதி உள்ளவரல்ல அதை ஞாபகம் வைக்கிறார் நீ என்னெல்லாம் பிரயாசப்பட்ட எப்படி பாடுபட்ட விசுவாசத்தில் எப்படி உறுதியாக இருந்த தேவன் அதை நித்திய காலமாக ஞாபகம் வைக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்கள் மூன்றாவது கத்தர் நம்முடைய அன்பின் பிரயாசங்கள் நம்முடைய விசுவாச நற்கிரியைகளை எல்லாம் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்பர் த்ரீ காட் ரிவார்ட்ஸ் ஆல் ஆஃப் தெம் வித் அவுட் ஃபெயில் நாம் செய்கிற சின்னதோ பெருசோ மற்றவர்கள் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ மற்றவங்க நினைவு கூறுறாங்களோ இல்லையோ ஒவ்வொன்றையும் தேவன் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹி ரிவார்ட்ஸ் எவ்ரி திங் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் இது நமக்கு சொல்லுகிறது என் நிமித்தமாக உங்களை ஏற்றுக்கொள்ளுவார்களானா என்னை அனுப்பினவரும் ஏற்றுக்கொள்கிறாங்க தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டா தீர்க்கதரிசியின் பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு ரொம்ப அழகாக இருக்கு சீசன் என்னும் பெயரில் உங்களை ஏற்றுக்கொண்டா நிச்சயமாக அது ஞாபகத்தில் வைக்கப்படும் அதில் சொல்கிறாரு சீசன் என்னும் பெயரால் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி இங்கிலீஷில் வந்து கோல்டு வாட்டர்னு போட்டிருக்கு அப்படின்னா அர்த்தம் என்னென்னா பச்சை தண்ணி தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி நீ கொடுத்தால் கூட அந்த உதவியை கூட தேவன் கணக்கிலே வைத்து ஞாபகம் வைத்து அதற்கு தேவன் பலனை தருகிறவராக இருக்கிறார் ஒரு சொல்லுவோம் அதனாலதான் எப்போராம் அதிகாரம் முழுவதும் பெயர் பட்டியலையும் அவர்கள் செய்த ஒவ்வொரு கிரியையும் பட்டியல் போட்டு கத்தரி எழுதுகிறார் எதுக்கு எழுதுனார்னு கேட்டா ஓ அவங்க செஞ்சாங்க ஒரு காலம் வாழ்ந்தாங்க மறைஞ்சு போயிட்டாங்க இனி அவங்கள நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லலை வைத்தார் பட்டியல் போட்டார் அவர்களுக்கு பலனையும் தந்தார் நம்முடைய தேவன் நல்லவர் அலுவலா பொதுவாக இந்த இபிரேயர் பதினோராம் அதிகாரத்தை வந்து பிரசங்கம் பண்ணுகிற எல்லாருமே இந்த பட்டியலுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க எல்லாம் விசுவாச வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதே வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் முதலாம் வசனம் நம்ம வாசித்தோம் இவர்களை விசுவாச வீரர்கள் என்று பைபிள் சொல்லாமல் இந்த விசுவாசத்தினால் பெரிய பெரிய சாதனைகளை சாதித்தவர்களை எப்படி தலைப்பு கொடுத்துருக்குன்னு சொன்ன மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எல்லாரும் திரும்ப சொல்லுங்கள் என்ன சாட்சிகள் இவங்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பிரியமானவர்களே பைபிளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு அடையாளமான வார்த்தை உருவகமான வார்த்தை எடுத்துக்காட்டான வார்த்தைகள் எல்லாமே அர்த்தம் உள்ளது இப்படி தேவனுக்காக வாழ்ந்து விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிலச்சிருந்து தேவனை பின்பற்றி வந்த மக்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா மேகமாக பார்க்கிறார் நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை இன்றைக்கு பேசுவது நாம் நம்முடைய சபையில் கடந்து போகும் சூழ்நிலைக்கு மிக பொருத்தமானது என்பதை நான் என்னுடைய இருதயத்தில் உணர்கிறேன் இந்த மேகங்கள் என்று தேவனுக்காக விசுவாசத்தில் நின்று கடைசி வரைக்கும் ஜெயித்தவர்களை வேதம் ஏன் மேகம் என்று கூப்பிடுகிறது இந்த மேகத்திற்கு வேதத்தில் ஒரு மூன்று குணாதிசயங்கள் இருப்பதை நாம் படிக்க முடியும் முதலாவது இந்த மேகங்களினுடைய குணாதிசயம் என்ன என்று கேட்டா யோபின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் இந்த மேகம் போன்ற சாட்சிகள் முதலாவது என்ன செய்வாங்கன்னா கடந்து போவார்கள் clouds வில் pass அவே எழுதி மேகங்கள் கடந்து போகும் ஆம் இந்த மேகங்கள் பெரிய தேவ மனிதர்கள் தான் என்ற விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பன் ஈசாக்கு உத்தமன் நீதிமான் கர்த்தரி விசுவாசித்த யாக்கோபு தேவனோடு நடந்த ஏனோக்கு குற்றம் இல்லாத உள்ள மரித்தும் பேசின ஆபேல் ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்து சுதந்திரித்த எப்தா போன்றவர்கள்லாம் பெரிய மனிதர்கள் தான் இவங்களை வந்து பைபிள் மேகம்னு சொல்லுது எனக்கு நல்லா கவனிங்க பெரிய மேகமாக இருந்தால் கூட இந்த மேகங்கள் என்ன செய்யும்னா இது நிலச்சிருக்காது கடந்து போகும் ரெண்டு தீமோத்தையும் நான்காம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வசனங்களை வாசிக்கும் போது அப்போசலாகிய பவுல் என்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறாரு அவர் சொல்லுகிறாரு நான் இப்பொழுதே பான பலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் விட்டு பிரியும் காலம் அதாவது என் உடம்பை விட்டு நான் பிரிய போறேன் என்னுடைய உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய மனுஷன் சொல்றார் அப்படின்னா இவர் யார் என்று கேட்டால் உலகத்தின் பெரும்பகுதிக்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போன பெரிய தேவ மனுஷன் இயேசுவை நேரடியாக தமஸ்குவின் வழியிலே சந்தித்து அவருடைய வார்த்தைகளை காதார கேட்டு இயேசுமால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலன் அவரை குறித்து அன்னனியாவிடத்தில் இயேசு பேசும்பொழுது சொல்லுகிறார் இவன் வந்து இஸ்ரவேலுடைய வீட்டாருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார் அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவோ தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று மூன்றாம் மாணம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட உன்னத ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் பெற்ற ஒரு மனுஷன் ஆனால் இவரு கூட சொல்றாரு இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் அந்த அப்பனா எவ்வளவு பெரிய மேகமா இருந்தாலும் இந்த மேகம் என்ன செய்யும்னா கடந்து போகும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கூற மனதா இருந்தீர்கள் எவ்வளவு காலம் சிலகா யோவானை போல ஸ்திரீகளில் பிறந்தவன்ல பெரியவன் வெறுவனும் இல்லைன்னு சொல்லி இயேசு சொன்னார் ரொம்ப பெரிய ஒரு மேகந்தான் அவரு ஆனா அவரு கூட ஆண்டர் வைத்திருந்த காலம் என்னன்னா சில காலம் எரிந்து பிரகாசிக்கிறவன் கூட சில காலம் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க லூக் அழுத சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு பரிசீயர் வந்து ஏறோதுமை கொலை செய்ய வகை தேடுறாங்கன்னு சொன்ன உடனே முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தணும் வியாதிகளை சொஸ்தமாக்கணும் ஆனால் மூன்றாம் நாளில் என்ன செய்வேன்னா நிறைவடைவேன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இந்த இடத்த விட நான் போயிடுவேன் நான் இருக்க மாட்டேன் யாருன்னா இயேசுவேன் இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பின எந்த பரிசுத்தமானா இருந்தாலும் அவர்கள் கடந்து போக வேண்டும் எல்லாருமே ஒரே விதமாக கடந்து போகிறது இல்லை அதுதான் வேகத்தில் நீங்கள் படிக்கும் போது கற்றுக்கொள்ளலாம் தர் ஆர் த்ரீ வேஸ் காட் சைன்ஸ் மூட வேர்த் இந்த மேகம் போன்ற சாட்சிகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு மூன்று வகைகளாக அவங்க கடந்து போயிருக்காங்க முதலாவது ஒரு கூட்டம் எப்படி கடந்து போனாங்கன்னு கேட்டால் அவங்க இயற்கை மரணங்களை சந்தித்து அவங்க கடந்து போயிருக்காங்க இந்த பட்டியலில் யார் வருவான்னு கேட்டால் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதாகி முதிர் வயதில் இயற்கை மரணத்தை அடைந்து இந்த மேகங்கள் கடந்து போனது ஆனால் ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு அவங்க யார் தெரியுமா கொலை செய்யப்பட்டு கடந்து போனாங்க இவர்கள் பட்டியலில் யார் வர்றான்னு கேட்டால் ஆபேல் பின்பு யோவான் ஸ்நானகன் ஸ்தேவான் போன்றவர்கள் கல்லெறிந்து கொள்ளப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் கொலை செய்து அவங்க ஓட்டத்தை உலகத்தில் முடிச்சிட்டு கடந்து போன மேகங்கள் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க மூன்றாவது அவங்க யார் தெரியுமா உயிரோடு இருக்கும்போதே எடுத்து கொள்ளப்பட்ட சில மேகங்கள் இருக்காங்க இவர்கள் யார் என்றால் கத்தரோடு நடந்த ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா போன்றவர்கள் அப்போ பரிசுத்த மான்கள் நம்ம வாழ்க்கையில் மேகம் போல வருவாங்க ஆனால் அவர்கள் எந்தெந்த நிலைத்திற்கு போகிறதில்ல அவங்களும் கடந்து போவாங்க நாம் இந்த நாளில் வந்து நம்மை விட்டு தேவராஜ்யத்திற்கு கடந்து சென்று அன்பான போதகர் தாமஸ்ராஜ் அவர்களுடைய மரண நாளை கடந்து நிற்கிறோம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் பாஸ்டர் என்ன கொஞ்சம் நாள் இருந்தால் இருந்திருக்கும் நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் எண்பதாவது பர்த்டே அவங்க பார்த்துருணும் கண்டிப்பாக அதில் விசேஷமான சில நிகழ்ச்சிகள்லாம் செய்யணும் அப்படின்லாம் ரொம்ப யோசித்து வைத்திருந்தேன் ஆனால் அவங்க இவ்வளோ சீக்கிரம் கடந்து போவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சபை யாருமே எதிர்பார்க்கலை ஆனால் நான் நிச்சயமா நம்புகிறேன் இவர்கள் யார் என்றால் இவர்கள் ஒரு மேகம் கத்தர் இந்த மேகத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று திருசித்தம் கொண்டிருந்தாரோ அந்த வேலையை முடித்துவிட்டு அவங்க கடந்து செல்றாங்க அப்பா வந்து அநேக தேவனுடைய ஊழியர்களுடைய அடக்க ஆராதனையில பிரசங்கம் பண்ண போகும்போது அவங்க ரொம்ப விரும்பி பயன்படுத்துகிற ஒரு வேத வசனம் ஒன்று இருக்குது பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் மறித்த பொழுது கூட அவர்களுடைய அடக்க அப்பா பேசும்போது அவங்க பயன்படுத்தின வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அது சகரியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான் இந்த வசனத்தை எடுத்து அப்பா பேசும் பொழுது அவங்க எப்படி வியாக்கியானம் கொடுத்தாங்க என்று சொன்னா ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த உடனே கர்த்தர் அவனை தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய்விடுவார் அவன் வேலையை முடிச்சிட்டு போயிடுவான் நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேவ மனுஷன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்த உலக ஓட்டத்தை முடித்தவர் மறையும் போது தைரியமா நிச்சயமா சொல்ல முடியும் கர்த்தர் அவரை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ ஐம்பது ஆண்டுகளாக செய்து முடித்து ஜெயமாக அந்த மேகத்தை கடந்து போக பண்ணினார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க ஹலோ இந்த மேகம் எப்படிப்பட்ட மேகம் என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இந்த மேகம் கடந்து போகும் இந்த கிளவு ஆனால் இந்த மேகம் நம்மிடையே வந்து பிரகாசிக்கவும் நமக்கு நிழல் கொடுக்கவும் நமக்கு உதவியாக இருக்கவும் தேவன் ஒரு காலம் நமக்கு முன்பாக அந்த மேகத்தை நிறுத்துவார் அந்த மேகத்தை நம் முன்பாக தேவன் பயன்படுத்துவார் அப்போ அந்த மேகத்தை நாம் எப்படி கையாள போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவேன் ஹவு டு டீல் வித் தி ஸ்பாசிங் கிளவுட்ஸ் த தைன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகிறவர்களாக அவர்கள் செயல்படும் போது அவர்கள் நகர்ந்து செல்லும் போது இந்த பரிசுத்தமான்களை நாம் எவ்விதமாய் கையாள வேண்டும் என்பதில் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் இரண்டு காரியங்கள் முதலாவது எழுதி கொள்ளுங்க அவர்கள் கத்திருக்காக செய்யும் பணிகளை நிமித்தமாக அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டியது அவசியம் ஒன்று தேமோ தேயும் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டை வாசிக்கும் போது நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தை உபதேசிக்க பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் தேவன் ஊழியக்காரர்களை தம்முடைய பரிசுத்தமான்களை தேவதாசர்களை ஒரு மேகம் போல தேவன் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நமக்கு முன்பாக கொண்டு வந்து அவளை கடந்து போக பண்ணுவார் அவங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இந்த மேகங்களை கையாள வேத வசனத்தை கருத்தாய் போதிக்கிறாங்களா ரட்டிப்பான கனம் கொடுத்து அவர்களை நாம் என்ன செய்யணும் கௌரவிக்க வேண்டியது அவசியம் எப்படி ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் முதலாவது அவர்களுக்காய் ஜெபிப்பது அவசியம் ஒரு ஊழியக்காரனை மகிழ்விக்க வேண்டியது அவசியம் அவர்கள் துக்கத்தோடே அந்த வேலையை செய்யாதபடி வேதனையோடு ஊழியம் செய்யாதபடி அவர்களை மன வருத்தத்திற்குள் கொண்டு வருகிற காரியங்களை தவிர்ப்பது அவசியம் ஒரு ஊழியக்காரனை போஷிப்பதும் அவனுடைய தேவைகளை சந்திப்பதும் ஒரு சபைக்கின் மேல் விழுந்த கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ எதற்காக இதெல்லாம் சொன்னா இந்த மேகம் கடந்து போகும் ஆனால் இந்த மேகம் கடந்து போவதற்கு முன்பதாக இந்த மேகத்தை அல்லது வேத வாக்கியங்களை போதிக்கிறவர்களை இரண்டு மடங்கு கனம் உள்ளவர்களாக என்ன செய்யணும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கு ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது பாஸ்தரை கனம் பண்ணுறதோ அவங்கள வந்து நம்ம ரொம்ப மதிப்பான ஒரு நிலையில உயர்ந்த நிலையில பார்க்கறதோடு நிறுத்தக்கூடாது இந்த மேகம் கடந்து போன பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் எழுதி கொள்ளுங்க ரெண்டாவது நம்பர் டூ ரிமெயின் இன் தே டீச்சிங் ஈவன் ஆஃப்டர் தி கான் அவர்கள் கடந்து போன பின்பும் அவர்களுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்றை பாருங்கள் அப்போ சில பவுல் எபேசிய மூப்பர்களுக்கு சொல்லுகிறார் நான் போன பின்பு அப்படின்னு அர்த்தம் என்ன அப்போ சிலராக போகல என்ன செய்வாரு கடந்து போவார் கொடியான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்ல என்று அறிந்திருக்கிறேன் அதோட நிறுத்தில முப்பத்தி ஒன்றில் சொல்றாரு ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவு பகலாக கண்ணீரோடு இடைவிடாமல் அவன் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து வந்து கடந்து போகும் இந்த மேகம் கடந்து போன பிறகு பவுல் இந்த இருக்கும் போது மூன்று வருஷ காலமாக இரவு பகலாக உங்களுக்கு புத்தி சொன்னார் இந்த பவுல் அந்த புத்திமதி என்ன பண்ணாதீங்கன்னா மறந்துடாதீங்க அந்த உபதேசத்தை மறந்துடாதீங்க ஒரு ஊழியன் கடந்து போன பிறகு அவருடைய உபதேசங்களை அவர்களுடைய வார்த்தைகளை அவருடைய ஆலோசனைகளை என்ன செய்யக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது அதில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும் சில பேர் பாஸ்டர் ஒருத்தர் வந்து கடந்து போகிறார் அப்படின்னா துக்கப்படுறவங்க இருக்காங்க அதை தொடர்ந்து அவர் மேலே ரொம்ப கனமும் மரியாதையும் உள்ளவங்க இருக்காங்க அது ரொம்ப அவசியம்தான் ஆனால் நாம் வந்து ஒரு பாசரை வந்து கனம் பண்ணுறதுக்கு ஒரு உண்மையான அடையாளம் என்னென்னா அந்த போதகன் மூலமாக தேவன் இத்தனை ஆண்டுகளாக போதித்த சத்தியங்களில் நம்ம தொடர்ந்து முன்னேற வேண்டும் அல் லோய்யா அதற்கு தான் அந்த மேகம் அனுப்பப்பட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு மேகம் வந்து ஒரு பகுதியை வந்து மூடி அதில் பெரிய மழையை கொண்டு வருது ஆனால் ஒரு புத்தி உள்ள மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா அந்த மேகத்தை பார்த்துட்டு மழை பெய்கிறதை பார்த்துட்டு விளையாடிட்டு போயிட மாட்டான் உண்மையாக புத்தி உள்ளவன் என்ன செய்வான்னா அந்த மழை தண்ணீரை மேகம் கடந்து போன பிறகு கூட பயன்படுத்துறதுக்கு ஒரு டேம் ஒரு அணையை கட்டி அல்லது அதற்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறாங்கல்ல மழை நீர் சேகரிப்புன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த மழையை சேமித்து வைத்து அந்த மேகம் கடந்து போன பிறகு கூட அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொண்டே இருப்பான் ஆண்டவர் கிருபையாக நம்முடைய தேவதாசனுக்கு இந்த ஆவடி பகுதியிலே ஒரு மேகமாக அவரை கொண்டு வந்தார் ஐம்பது ஆண்டுகள் இரவும் பகலும் ஒவ்வொரு ஆராதனையிலேயும் அவர் தேவனுடைய வசனத்தை கொடுப்பதற்கு அவர் சோர்ந்து போகவே இல்லை அதற்காக அவர் அதிகமாய் பிரயாசப்பட்டார் அதிகமாய் அவர் கஷ்டப்பட்டார் அப்பா வந்து பிப்டி இயர்ஸ் முன்னால இந்த ஆவடி பகுதியில் ஊழியத்தை அவர் கொடுத்த பொழுது அவளுக்கு இருந்த பெரிய பயம் பெரிய நடுக்கம் என்னவென்றால் நான் தான் படிக்காதவனா போயிட்டேன் எட்டாவது கூட நான் பாஸ் பண்ணல ஆனால் இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் பெரிய பட்டதாரிகளா இருக்கிறாங்க படித்தவங்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி நான் வேகத்தை போதிப்பேன் அவங்களுக்கு தெரியல அவங்க பயந்து இருந்தாங்க ஏனென்றா ஏழு வருஷம் பாச சுந்தரம் அவர்கள் புரட்ச அவருக்கு ட்ரைனிங் கொடுத்த போது இந்த ஏழு வருஷம் அவர் கொடுத்த ட்ரைனிங் என்னன்னு கேட்டா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பெருக்கணும் பாய் போடணும் பாஸ்டருக்கு சமைச்சு கொடுக்கணும் பாஸ்டருடைய துணிமணியை துவச்சி போடணும் மதியான நேரத்தில் பாஸ்டர் தூங்கும் போது பாஸ்டர் கால் பிடிச்சி விடணும் பாஸ்டர் கூட விசிட்டிங் போகணும் இப்படியே அவர்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை பல முறை அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கிற கூட இங்கே நேரம் இல்லாமல் போயிடுச்சு ஏழு வருஷம் இப்படி இருந்தேன் ஆனால் ஏழு வருஷம் முடிச்சிங்க சபையை கொடுத்த பொழுது கத்தாகவே எனக்கு போதித்தரலும் தேவனே எனக்கு ஆலோசனை தாரும் இந்த சபையை நடத்த அவளுக்கு போதிக்க எனக்கு கிருபை தாரும் என்று இரவு பகலாக தேவனுடைய பாதங்களை பிடித்து மன்றாடி அவங்க போதிச்சாங்க அப்ப அவங்க சாட்சியில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊழியத்தின் ஆரம்ப கட்டங்கள்ல பிரசங்கங்களை செய்ய அவங்க ஆரம்பித்த போது தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அந்த செய்திகளை வாங்கினாங்க அவங்க சொல்லுவாங்க எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும்

கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் இப்படி ஆரம்பித்து தான் அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணணும் அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி நார்மல் ஃபுட்டு வர்றதுக்குள்ளே திருப்பி அடுத்த ஃப்ரைடே என்னோ அடுத்த ஃபாஸ்டிங் ஆரம்பித்தோம் இப்படி சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஐம்பது ஆண்டுகளாக கத்தர் இந்த சபைக்கு உபதேசிக்கிற கிருபையை நம்முடைய தேவதாசனுக்கு கத்தரை கொடுத்தார் ஆனால் எல்லோ ஐயா ஆனால் மறந்துடாதீங்க இந்த மேகம் கடந்து போய்விட்டது இது மேகம் இது கடந்து போகும் பவுல் சொல்றாரு நான் கடந்து போன பிறகு நான் உங்களுக்கு இரவு பகலா சொல்லிக் கொடுத்த உபதேசங்களை புத்திமதிகளை நீங்க மறந்து விடாதீங்க ஒரு அணையை போல இந்த மேகம் கொண்டு வந்த மழையாகிய தேவ வசனத்தை சேமித்து வைத்து ஜீவிய காலமெல்லாம் பின்பற்ற கர்த்தர் தாமே நமக்கு ரூபாய் தருவாராக ஹலலோயா மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள் முதலாவது இந்த மேகத்தினுடைய சுபாவம் என்னவென்றால் இந்த மேகம் முதலாவது கடந்து போகிற மேகம் மேகத்திற்கு ஒரு நல்ல குணாதிசயம் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது இருபத்தி எட்டாம் வசனம் அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாக பொழிகிறது இந்த மேகங்களுடைய ரெண்டாவது நல்ல ஒரு குணாதிசயம் என்ன கிளவுட்ஸ் ப்ராஸ்பர் தி அர்த் இந்த மேகங்கள் பூமியை செழிக்க செய்கிறது இந்த மழை பெய்கிறதுனால தான் மனிதனால் குடி தண்ணீரை பெற முடியுது இந்த மழை பெய்கிறதுனால தான் அவன் வைக்கும் எல்லா செடிகள் அவனுடைய தானியங்களெல்லாம் விளையிறதுக்கு இந்த மழை தண்ணீர் தேவையாக இருக்குது மழை மட்டும் இல்லை என்றால் பட்னி பசியிலேயும் என்ன செய்வான் அழிந்து போவான் அப்போ இந்த மேகங்களுடைய அவசியம் என்னென்னா இது கடல்லிருந்து தண்ணீரை உறிஞ்சி நமக்கு மழையாக பொழிகிறதுனாலே பூமியில் இருக்கிற மனிதன் பிழைத்திருக்கிறான் நான் சொல்லுவேன் ஒரு தேவ ஊழியன் வந்து ஒரு மேகம் எப்படி அவங்க மேகமாக செயல்படுறாங்கன்னு கேட்டால் இந்த வறண்ட பூமியை போல இருக்கிற ஒரு ஆத்துமாவினுடைய காய்ந்த நிலையில் அவங்க தேவனுடைய வசனத்தை மழையாக பொழிந்து பாலைவனமாக இருக்கிற இடத்தையெல்லாம் செழிப்பான பூமியாக அவங்க மாற்றுறாங்க அலே லோயா இதை தான் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லும் பொழுது பிலமோனின் நிருபத்தில் பத்தாம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் வந்து சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கும் பொழுது நான் பெற்ற என் மகனாகிய ஒனே சிமுக்காக உனக்கு மன்றாடுகிறேன் இவர் சிறைச்சாலையில சுவிசேஷத்தின் நிமித்தம் அடைக்கப்பட்டார் ஆனா அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு ஒனேசிமோ என்கிற ஒரு அடிமையை இவர் என்ன பண்றாருன்னா இயேசுக்காக ஆதாயப்படுத்துறார் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி அவனை விசுவாசியாக மாற்றுகிறார் ஒனேசிமோ யார் என்றால் பிலமோன் என்கிற ஒரு மனிதன்கிட்ட ஒரு காலம் வேலைக்காரனாக அடிமையாக வேலை செய்தவன் ஆனால் அவர்கிட்ட சொல்லாமலே ஓடி வந்துட்டான் இப்போ பவுல் இந்த ஒனேசிமுக்காக பிலமோன்ட்ட கடிதம் எழுதுறாரு இவர் சொல்லுகிறார் எழுதும்போது பதினோராம் வசனத்தில் முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அப்போ இது என்ன காரியம் நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா இந்த பவுல் என்பவன் தேவனுடைய ஊழியனாக இவர் வந்து செய்த ஊழியத்தினால பிரயோஜனம் இல்லாமல் ஒனேசி என்கிற ஒரு அடிமை இப்போ யாரா மாறிட்டான்னா எல்லாருக்கும் பிரயோஜனம் மாறினா மாறினான் ஐயா நான் நினைக்கிறேன் ஊழியன் செய்கிற வேலை இதுதான் வறண்டு போய் கிடக்கிற மேகம் போல வந்து பெய்கிற மழையினால வறண்டு போய் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொன்ன பொட்டல் காடை கூட அவங்க யாரா பிலிப்பியர் ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வாசிக்கும் போது சொல்லுகிறார் இவ்விரண்டிலும் இரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன் என்ன இரண்டு ஒரு பக்கம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கணும்னு ஆசை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சரீரத்தில் தரித்திருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பக்கம் ஆசை இருக்கு அவர் சொல்றாரு தேவனோடு போய் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம் அங்கே போயிட்டால் எனக்கு இந்த பாடு வேதனை துன்பம் துக்கம் உபத்திரம் எல்லாமே நின்று போயிடும் ஆனால் உங்களோடு இருக்கணும்னு ஏன் நான் விரும்புகிறேன் அப்படின்னா நான் உங்களோடு இருப்பது அல்லது சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் அல்லது உங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கேன் இதை நான் சொல்லும்போது தைரியமாக சொல்ல முடியும் கத்தர் கிருபையாக நம்மை விட்டு கடந்து போன பாச தாமஸ்ராஜ் அவர்களுடைய வாழ்க்கை ஐம்பது வருட ஊழியம் இதே ஆவடியில் கத்தர் அவர்களை எப்படி பயன்படுத்தினார் என்றால் அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராய் கத்தர் அவரை மாற்றினார் ஹாலே லோய்யா அவருடைய கரங்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அவருடைய ஜெபத்தின் வழியாக அநேக அபிஷேகம் பெற்றாங்க அவருடைய ஆலோசனையினால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க பொருந்தினவர்கள் ஏராளம் அவருடைய வார்த்தைகளாலே கட்டப்பட்ட குடும்பங்கள் ஏராளம் அவருடைய கையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காதது பாசர் தாமசராஜ் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக பர்சனலாக நானும் எங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் அவர் நின்னார் கர்த்தரவரை மாற்றினார் ஒரு மேகமாக மழையாக பொழிந்தார் தேவனவரை பயன்படுத்தினார் கர்த்தருடைய நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இப்படி மழை பொழிகிற ஒரு மேகம் போன்ற ஒரு சாட்சி பெய்கிற மழையினால ரெண்டு நன்மை இருக்கு ரெண்டு நன்மை வாசிங்க இப்பொழுது ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பத்து மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பி போகாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து ரெண்டு முதலாவது விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது ரெண்டு வார்த்தை சொன்னேன் முதலாவது என்ன செய்கிறது விதைக்கிறவனுக்கு விதை இரண்டாவது புசிக்கிறவனுக்கு மேகம் வந்து மழையை பொழியும் போது இந்த ரெண்டு நன்மை வரும் ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் நிலைத்திருந்து ஒரு மேகமாக தன் ஜனங்களுக்கு முன்பாக அவன் கர்த்தருடைய பணியை செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த மேகமாகிய ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கை ரெண்டு நன்மையை கொண்டு வருது முதலாவது விதைக்கிறவனுக்கு என்ன கொண்டு வரும் விதை விதைக்கிறவன்னா யார் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த விதைக்கிறவன் வேறு யாரும் அல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரன் அவன்தான் இந்த விதைக்கிறவன் இப்ப வேதம் சொல்லுது இந்த மேகத்திலிருந்து வர்ற மழை என்ன செய்யுமா விதைக்கிறவனுக்கே என்ன கொடுக்கும் விதையை கொடுக்கும் அர்த்தம் என்னன்னா ஒரு ஊழியக்காரன் யார் என்றால் வார்த்தையை விதைக்கிற ஊழியர்களை உருவாக்குகிறவன் அவர்கள் மூலமாக அநேக ஊழியர்கள் பயன் பெறுவார்கள் நம்முடைய அன்பான பாசரவருடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறது மாத்திரம் இல்லை அநேக ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு தாசனா கத்திரவரை மாற்றினார் ஹலோ அதற்கு சான்று என்ன சொல்லலாம் ஆண்டு கிருபையில என்ன உட்கார வைத்து பல ஆலோசனைகள் கொடுத்து புத்திமதிகளை சொல்லி வேத வசனங்களை போதித்து புகட்டி ஒரு ஊழியக்காரனா சபையில நிக்கிறதுக்கு அவருடைய பங்கு பெரிய பங்குன்றதுல சந்தேகமே கிடையாது என்னை மாத்திரம் இல்ல நூற்று கணக்கான ஊழியர்களை கர்த்தருடைய கிருபையினால அவங்க எழுப்புவதற்கு கர்த்தவர்களை பயன்படுத்தினார் இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் அந்த ஆவடி சபையை தான் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டுறாங்க ஆனால் அவங்க பார்க்குறதெல்லாம் ஒரு சர்ச்சை தான் பார்க்குறாங்க ஆனால் ஆண்டவருடைய பெரிய தயவினால் நான் சொல்லுவேன் இந்த ஃபிஃப்டி இயர்ஸில் கர்த்தர் தம்முடைய தாசனை இந்த ஊழியத்தில் பயன்படுத்தினதினாலே இந்திய தேசம் முழுவதும் அநேக ஊழியர்களையும் ஊழியங்களையும் உருவாக்க கர்த்தர் தம்முடைய தாசனை பயன்படுத்தினார் ஹலோ லூயா அதை மறுக்கவே முடியாது நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அப்போ அப்பா வந்து ரொம்ப சிக்காக வந்து பெட்டில் இருக்காங்க அப்போ தேவன் நடத்துதல் எனக்கு ஆந்திராவில் நிறைய ஊழியங்கள் அவங்க போய் செய்தாங்க நிறைய சபைகளை ஸ்தாபித்தாங்க இது எல்லாத்தையும் ஒருமுறை போய் நம்ம சுற்றி பார்த்து வந்துடணும்னு சொல்லி ஒரு ஐந்து ஆறு நாளுக்குள்ளே பல ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றிட்டோம் ஒரு காரை எடுத்துக்கிட்டு நான் என் மனைவி என் மகன் என் மகனும் என் ஒய்ஃபெலாம் இந்த ஊழியங்கள்லாம் பார்க்கணும் வேறு ஆசை எனக்கு ஸோ அதனால் எல்லா ஊழியங்களையும் பார்த்துடணும்னு நல்ல வெயில் ஐம்பது டிகிரி வெயில் அப்போது அந்த வெயிலே சுற்று சுற்றுன்னு சுற்றினோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம் அதில் சாயங்காலம் கூட்டம் ஏழு மணிக்கு கூட்டம் அப்போ அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஊழியம் நமக்கு இருக்குது சரி அதை போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி நாங்கள் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி கிளம்புனோம் அப்படி கிளம்புனா ஒரு மணி நேரம் அந்த வண்டி போகிற பாதையை பார்த்து எங்களுக்கே பயமாக போச்சு எங்கேயா விழுந்துருவோம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மணல் மேடாக இருக்குது ஒரு பக்கம் மழை பெஞ்சு சேரும் சகதியுமாக இருக்குது அந்த வண்டி போகிறதுக்கே படாத பாடுபட்டுருச்சு கடைசியில் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு இன்னும் பயமாக போச்சு ஏன்னா பாதையே கண்ணுக்கு தெரியல எங்கெங்கேயோ புதருக்குள்ளே அப்படி இப்படி சுற்றி சுற்றி வண்டி எடுத்துகிட்டு போகிறான் ஓட்டுறவருக்கும் ஒரே பயம் சார் அவ்வளோதானா சார் இங்கேயா சார் அங்கேயே அவர் பயந்து பயந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார் கடைசியில் எல்லாம் இருட்டி போய் ஒரு கிராமம் ஒன்றும் உள்ளே என்ட்ரு ஆகுது வண்டி பெரிய பெருமூச்சாய் போச்சாப்பா கடைசியில் ஒரு இடமாவது வந்து சேர்ந்துச்சேன் உள்ளே போனால் அங்கே ஒரு எண்பது விசுவாசிகள் அந்த கிராம வாசல்லே எங்களை வரவேற்கிறதுக்கு நிற்கிறாங்க ஒரே சந்தோஷங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் எங்கே கையை குலுக்கிட்டு அவ்வளவு வாழ்த்துறாங்க வாழ்த்திட்டு நேராக அவங்க ஒரு சர்ச்சு கொண்டு போனாங்க அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஓடு போட்ட ஒரு சர்ச்சை அவங்க காமிக்கிறாங்க காமிச்சு சொல்கிறாங்க உங்கள் அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்தாங்க வந்து இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஊழியத்தை ஸ்தாபிச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கொடுத்த காசில் தான் வாசக்கால் போட்டேன் நான் ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் அப்பா கொடுத்த காசில் தான் நான் தர போட்டேன் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் சொல்கிறார் என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சியை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க அப்படி அப்பாவை பற்றி விசாரிக்கிறாங்க நாங்க வந்ததை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு அப்படி படைக்கிறாங்க எங்கள் முன்னால அவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் இருந்து அவர்களோடு பேசிட்டு நாங்கள் ஜோம் பண்ணிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு திருப்பி நாங்கள் கூட்டத்துக்காக கிளம்பிடுவோம் கிளம்பி போகும்போது அந்த ஆந்திராவில் ஊழியம் செய்கிற நம்முடைய சபையினுடைய கிளை ஊழியர் அவர் எங்கூட வரும்போது அவர் சொன்னாரு பா இருபது வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வண்டி கிடையாது இப்போ மாதிரி நம்ம கார்ல வந்தோம் ஒரு வண்டி கிடையாது அப்பா வந்து ஐந்து கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து நடந்தே வந்தாங்க சார் இந்த இடத்துக்கு இது நடந்து வர்ற வழியில் ஒரு பெரிய ஓடை ஒன்று இருந்துச்சு ஒரு பெரிய ஒரு ரிவர் மாதிரி ஒரு ரிவர் அது வந்து முட்டிக்கு மேலே தண்ணி இருந்துச்சு வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு அந்த சேற்றிலே நடந்து வந்தார் அவர் நடந்து வந்து இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இந்த இடத்துல சபையை கட்டி ஆலயத்தை கட்டி பல முறை இந்த ஜனங்களை வந்து சந்தித்து விட்டு அவர் செய்த ஊழியங்களை மறக்க முடியாதுன்னு சொன்னார் இது ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமான ஊழியங்களை இந்த மேகம் போன்ற இந்த தாசன் அந்த ஜனங்களுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும்படி தேவன் செய்த நன்மைக்காய் கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் லோயா அவருடைய வாழ்க்கை அநேக ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது பெரிய உற்சாகமாக இருந்தது கண்காணாத இடங்களில் கொண்டு போய் ஊழியங்களை ஸ்தாபித்தாங்க நான் சிறு பையனாக இருக்கும்போது ஞாபகம் இருக்குது அப்போல்லாம் ஊழியம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ திரள் கூட்டம்லாம் கிடையாது சின்ன சபை தான் இந்த மேடை தான் சர்ச்சே முதல்ல இங்கேருந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ இந்த ஆலயத்தை பாதி கட்டி அதுக்கப்புறமா பாதி கட்டி இப்படி ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க இந்த வெளியில் சைடில் உட்காந்துருக்கவங்களாம் இடம்லாம் பார்க்கிங் அதெல்லாம் அப்போ இருந்த ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் விஸ்வாசிகளை வச்சுக்கிட்டு பெரிய வருமானம் சர்ச்சில் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஊழியை வாஞ்ச வெளியே போய் நிறைய ஊழியங்களை ஸ்தாபிக்கணும் எனக்கு பர்சனலாக தெரிய ஏசியே மூலமாக செய்யப்பட்ட ஊழியங்கள் மாத்திரம் அல்ல ஏசியே அல்லாத பல சபைகளை அவங்க கட்டினாங்க பல ஊழியர்களை தாங்கினாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பல முறை அவங்க வந்து ஊழியங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு இடம் வாங்குறக்கு வெளியே போய் ஆந்திராவில் தெலுங்கானாவில் போயெலாம் ஊழியம் செய்யணும் நிலங்கள் வாங்கணும் தமிழ்நாட்டில் சில கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயங்களை கட்டி ஊழியங்களை ஸ்தாபிக்கிற காசு கிடையாது அவங்ககிட்ட ஏன்னா சபையும் அப்படி பலப்படுத்துகிற அளவுக்கு சபைக்குள்ளேயும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கிடையாது எனக்கு பர்சனலாக தெரியும் அவங்க பல சபைகளை வட்டிக்கு கடன் வாங்கி தன்னுடைய செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு தனக்கு வந்த வருமானங்களை மாதந்தோறும் கட்டி ஆலயங்களை கட்டி எழுப்பினாங்க இன்றைக்கு நான் அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது இந்த தேவ மனிதனை கொண்டு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும்படியாக ஊழியங்களை ஸ்தாபிக்க இந்த தேவ மனிதனை தேவன் ஐம்பது ஆண்டுகளாக பயன்படுத்தினதற்காக நாம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கணும் ஆலே லோய்யா நம்ம ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறோம் நான் திரும்பி பார்க்கறேன் கர்த்தர் வந்து ஒவ்வொரு நாளும் இதனுடைய தேவைகளை அது லட்சங்களோ கோடிகளோ கத்தர் சந்திக்கிறார் ஆனால் இது எப்படி விளைச்சல் வந்துச்சு தெரியுமா ஒரு காலம் அறியப்படாத இடங்களுக்கு இந்த சபை முன்னின்று போய் அநேக ஊழியங்களை ஸ்தாபிப்பதற்கு அந்த தரிசனத்தை தேவன் தந்தார் அலோஹியா இப்போ நமக்கு இருக்கிற தேவை வந்து தலையை தாண்டி முன்னி போயிட்டு இருக்கு மூச்சு விட முடியல அந்த அளவுக்கு தேவைகள் இருக்கு ஆனா இந்த நேரத்திலையும் அந்த தரிசனத்தை இன்னும் விடாம

தங்கள் சபையில் அதே பிரசங்கத்தை செய்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட எங்களுக்கு இந்த ஞானம்லாம் கிடையாது பாஸ்டர் பிரசங்கத்தை எடுத்து அப்படியே நாங்கள் பிரசங்கம் பண்ணி தான் எங்கள் சர்ச்சை நாங்கள் வளர்த்தோம் அவர் எங்களுக்கு ஒரு ஆசானை போல இருந்தார் விதைக்கிறவனுக்கே விதையை கொடுக்க தேவன் நம்முடைய தாசனை தேவன் பயன்படுத்தினார் ஹலோ லோயா ரெண்டாவது பொசிக்கிறதற்கு ஆகார் இது யார் தெரியுமா சபைக்குள்ள ஆகார வேண்டுமென்று தேவனுடைய வார்த்தையின் மேல் தாகமாய் வந்த மக்களை நம்முடைய தேவதாசன் ஆகிய மேகத்தின் வாயிலாக கர்த்தர் போஷித்தார் ஒரு ஊழியனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும் அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க நான் கர்த்தரிடத்திலிருந்து செய்தி பெறாம நான் இந்த மேடையில் ஏறினதில்லை என்று சொல்லுவான் தேவ சமூகத்தில் இரவு பகலாய் காத்திருந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று அநேக உள்ளங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கையும் பலனையும் தேவன் அவர்கள் மூலமாய் விதைத்ததற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் ஹால லோய்யா அதனால தான் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பனிரெண்டை வாசிக்கும் போது பரிசுத்த வான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சைரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக சிலரை தீர்க்கதரிசிகளாக சிலரை சுவிசேஷகர்களாக சிலரை மேய்ப்பராக போதகராகவும் ஏற்படுத்தினார் ஆ சபை சீரடைய விசுவாசிகள் பலப்பட கர்த்தருக்குள்ளே கட்டப்பட தேவன் நம்முடைய தாசனை தேவன் கிருபையாய் பயன்படுத்த அன்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் ஹல் ஹலோ இன்றைக்கு ஊழியை நடத்துறது என் மேலே விழுந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதினால் ஒவ்வொரு முறை நான் வரும்போது நான் யோசிப்பேன் இந்த மந்தையை பெற்றெடுப்பதற்கு என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் பயன்படுத்தினார் அவருடைய வசனத்துல ஐம்பது வருடமாக கற்று தேறி வளர்ந்து பயிற்றுவிக்கப்பட்டவங்க உருவாக்கப்பட்டவங்க மறுரூபம் அடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் பேர் நீங்க சாட்சியா சொல்ல முடியும் என்ன தெரியுமா பாஸ்த தாமஸ்ராஜ் அவர்கள் செய்த இந்த ஊழியத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன் என் பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தேன் இன்றைக்கு என் குடும்ப சீராக இருக்கு கணவன் மனைவியா ஒன்றா இருக்கிறேன் நான் வந்து ரொம்ப துக்கத்தில் வரும்போது அவர்களுக்கு கொடுத்த செய்திகளின் இருதயத்தை அவ்வளவு ஆறுதல் படுத்தியது அவ்வளவு என்னை தைரியப்படுத்தியது ஒரு ஆத்தும நங்கூரமாக அவர் எங்களுக்கு இருந்தார் அவர் கொடுத்த போஷாக்கில் தான் நாங்கள் வளர்ந்தோம் ஹலோ ஹலோ ஐயா எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க நாங்கள் அன்றைக்கு அவ்வளவு துக்கத்தில் இருந்தபோது நேரடியான தேவனுடைய வார்த்தை எங்களுக்காய் புறப்பட்டு வந்து புசிக்கிறவனுக்கு ஆகாரமாக எங்களுக்கு இந்த இடம் கத்தர் ஒரு பண்டசாலையாய் கத்துறதை மாற்றி வைத்திருந்தார் ஒரு பெரிய கிருபை அது உண்மையாகவே பெரிய கிருவை சில பேர் சொல்கிறதை கேட்டிருக்கேன் நான் அந்த ஆராதனைக்கு மாத்திரம் வந்து அந்த செய்தியை கேட்கலண்ணா அன்றைக்கு நான் என் வாழ்க்கையே முடிச்சிருப்பேன் நான் ஆனால் அந்த தேவ மனுஷன் கொடுத்த வார்த்தையினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம் எங்கள் வாழ்க்கை திரும்ப நான் சொல்ல ஒரு மேகம் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால் விதைக்கிறவனுக்கு விதையை மாத்திரம் இல்லை புசிக்கிறவனுக்கு என்ன செய்யும் ஆகாரத்தை கொடுக்கும் அதை சாப்பிடும்போது அவங்க வளர்ந்து பசுமையும் புஷ்டியுமாய் எழும்புவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை கர்த்தர் கிருபையாக ஐம்பது ஆண்டுகளாக இந்த தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு மேகமாக நின்று இந்த சபையை போஷித்து காப்பாற்றி தேவன் வளர்த்து ஆதரித்த அவர் அன்புக்காக தேவனை கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா ஹலலூயா ஹலலூயா கடைசியாக மேகம் செய்கிற வேலை என்ன தெரியுமாங்க சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினான்கு பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் எப்படி வழி நடத்தினார் பகலிலே மேகத்தினால் அப்போ மேகம் செய்கிற மூன்றாவது ஒரு வேலை அதனுடைய குணநலம் என்னவென்றால் கிளவுட்ஸ் பைலட் தொகை இந்த மேகங்கள் முன் சென்று வழிகாட்டும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் அவர்களுக்கு கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார் ஆனால் விடுவிக்கப்பட்ட எகிப்திலிருந்து கானான் போய் சேர வேண்டுமானால் வழிநடுக இந்த கொடிய மனாந்திரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நிறைந்த இந்த மனாந்திரத்திலே எங்கே போக வேண்டும் எங்கே திரும்ப வேண்டும் எங்கே நிற்க வேண்டும் எங்கே நடக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் வழி நடத்தினது என்னன்னு கேட்டா இந்த மேகம்தான் நான் சொல்லுவேன் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு மேகத்தை போல் இருக்கிறான் இந்த மேகத்தினால் ஜனங்கள் என்ன செய்யப்படுறாங்க தேவ ராஜ்யத்தை வந்து அடைவதற்கு வழிநடத்தப்படுகிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும் இந்த நாளில் நம்ம நன்றியோடு தேவனுடைய கிருபையை நாம் நினைவு கூறும்போது கர்த்தர் இந்த சபையை தம்முடைய தாசன் வாயிலாக ஐம்பது ஆண்டுகள் வசனத்தை தந்து வழிநடத்த தேவன் கிருபையாக உதவி செய்தாரால் லோயா அவங்களுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ஆலோசனை பெற்றாங்க அநேகர் செம்மையான பாதையை தெரிந்து கொள்ள கத்த உதவி செய்தார் சரியான முடிவுகள் எடுக்க கத்த உதவி செய்தார் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகள் மேம்பட உதவி செய்தார் ஏனென்றால் வழிகாட்டுதல் அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனை தந்து இவ்வளோ பெரிய மந்தையும் சபையும் தேவன் செம்மையாய் நடத்தி வர கர்த்தர் இந்த மேகத்தை பயன்படுத்தினார் கர்த்துடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த வழிநடத்துகிற மேகத்தை குறித்து ரெண்டு முக்கியமான எண்ணங்கள் முதலாவது எண்ணாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வேதம் சொல்லுகிறது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இருக்கும் இந்த மேகம் பாருங்க வழி நடத்துறதுக்கு எப்படி முன்னேறிச்சுன்னு கேட்டால் திடீர்னு எழும்புமா திடீர்னு அமருமா ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த மேகத்துக்கு ஒரு குணாதிசயத்தை நான் கொடுத்தேன் காட் யூஸ் த கிளவுட் டு ஷோ த வே இன் சைலன்ஸ் இந்த மேகம் என்ன செய்ததுன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டுறதற்கு சத்தம் இல்லாமல் முன் சென்றது சத்தமிடாமல் எழும்பினது சத்தமிடாமல் அமர்ந்தது சத்தமிடாமல் முன் சென்றது ஒரு தேவனுடைய மனுஷன் யார் என்றால் அவன் சத்தமிட்டு பிரசங்கிக்கிறவன் மாத்திரமல்ல அவன் தன்னுடைய வாழ்க்கையே சத்தமிடாத ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக வைக்கிறான் இதை தான் எபிரேயர் பதிமூன்று ஏழை வாசிக்கும் போது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தினவர்களை நீங்கள் நினையுங்கள் என்று போட்டிருக்கு ஆனால் அந்த தேவ வசனத்தை போதிக்கிறவர்கள் எப்படி சொன்னால் அவர்களுடைய நடக்கையின் முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய சொல்லுங்க பின்பற்றுங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஒரு தேவ ஊழியன் யார் என்றால் அமைதியாக தன்னுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையே தன்னுடைய மந்தைக்கு மாதிரியாக காண்பித்து அவர் நடத்தி செல்கிறார் பாச தாமஸ்ராஜ் அவர்களை பற்றி தைரியமாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமான சொல்ல முடியும் அவர்கள் வெறும் பேசுகிற ஒரு பிரசங்க ஆராய் மாத்திரம் அல்ல அவருடைய வாழ்க்கையே அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் நிறுத்தினார் அமைதியாக அநேகரை கத்திற்குள்ளே வழி நடத்தினார் அநேகருக்கு எடுத்துக்காட்டான ஒரு பாதையை காண்பித்தார் நேற்றைக்கு நானும் அம்மாவும் பேசி கொண்டிருந்தோம் அப்போது அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏய் அவர் வாழ்ந்த காலமெல்லாம் கடைசி வரைக்கும் எளிமையாகவே வாழ்ந்து முடிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் காட்டன் ஜிப்பாக தர வேறு எதுவுமே போட மாட்டேன்னு போயிட்டார் இந்த பீரோலாம் திறந்து பார்த்தேன் அப்போ எனக்கு அது ரொம்ப உணர்வாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க வியாதிப்பட்ட காலங்களில் கூட யாராவது பார்க்க வரணும்னா அந்த ஜிப்பாக எடுத்துகிட்டு வா அதை போட்டு தான் பார்ப்பேன் அந்த கடைசி வரைக்கும் அந்த எளிமையிலிருந்து அவர் வெளியே வரல எத்தனை வெளிநாட்டு கூப்பிட்டா கூட அந்த எளிமையாகவே தன் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்த்தான் இந்த எடுத்துக்காட்டை பற்றி பேசும்போது அப்போ அவருடைய வாழ்க்கையை ஒரு சரிதையாக எழுதி இன்றைக்கி ஒரு புக்கு போடுறோம் ஏன்னா வர்ற சந்ததிகள் கூட இதெல்லாம் படிக்கணும் எங்கேருந்து அந்த ஊழியம் துவங்குச்சல் தெரியணும் அப்படின்னு ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு அந்த புக்கை எழுதி முடித்தோம் அப்போ அந்த புஸ்தகத்தை எழுதி வரும்போது ஒரு சம்பவத்தை நான் எழுதினேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ வந்து இங்கிலாந்து தேசத்தில் ஊழியத்திற்காக போயிருந்தேன் ஒரு அஞ்சு நாளோ ஆறு நாளோ அங்கே ஊழியத்துக்காக அங்கே ஒரு சர்ச்சில் கேம்பில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன் அப்போ அங்கே அவரை அழைத்த பாஸ்டர் வந்து அன்றைக்கு அப்பா போய் ஃப்ளைட்டில் இறங்கின உடனே அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்பாவை பேக்கெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுக்கு போய் சேரும் போது கிட்டத்தட்ட அதிகாலை ஒன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கான் வீட்டில் போயிட்டு அவர் வந்து அப்பாவுக்கு வந்து அவர் வீட்டினுடைய மாடியில் வந்து தங்குறக்கு இடம் கொடுத்து அப்பா மாடியில் தங்கியிருக்காங்க பாஸ்டரும் குடும்பம் கீழே தங்கியிருக்காங்க உள்ளே மாடி ஏறி போனோம் அந்த படிக்கட்டில் ஏறி சூட் கேஸ் எல்லாம் மேலே கொண்டு வச்சுட்டு அப்பாட்ட சொன்னாங்களாம் அந்த பாஸ்டரு பாஸ்டர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க களைப்பாக இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க காலையில் வந்து உங்களுக்கு எப்போ எழுமணும்னு தூங்குதோ எழுமுங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லுதோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நல்லா தூங்குங்க பாஸ்டர் சாயங்காலம் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னோம் அப்போ சரி பாஸ்டர்னு சொல்லிவிட்டு அப்போ ஜோம் பண்ணிவிட்டு பாஸ்டர் கீழே இறங்கி வந்துட்டார் தூங்குறது ரெண்டு மணி சரியா நாலு மணி சத்தம் கேட்டுச்சான் சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் சோத்ராம் பாட்டு ஆரம்பிச்சுதான் இவர் அரண்டு போய் நம்ம விட்டுக்கலாம்டா பாட்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தா அந்த அறையில் கரெக்டாக நாலு மணிக்கு அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் வழக்கம் போல ஜபிக்கிறது போல சத்தம் போட்டு ஜபமான ரெண்டு மணி நேரம் இந்த காலை நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் பாடல்களை பாடி அந்நிய பாஷைகளை பேசி ஜபம் பண்ணி ரெண்டு மணி நேரம் இந்த பாஸ்டர் இதை பார்த்துட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் தம்பி வந்து ஜோயல் வந்து இங்கிலாண்டுக்கு போயிருக்கும்போது அந்த பாஸ்டர் என் தம்பியை பார்த்து சொன்னாரான் எப்பா உலகத்தில் உள்ள எத்தனையோ பாஸ்டர்ஸ் வந்து என் வீட்டில் தங்கியிருக்காங்க எங்கள் சச்சில் ஊனியை செஞ்சிருக்காங்க உங்கள் அப்பா மாதிரி ஒரு பாஸ்டர் என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாதுப்பா வாழ்க்கையிலே நான் பார்த்ததுக்கு ஐந்து நாள் எங்கள் வீட்டில் தங்குனார் அஞ்சு நாளும் இந்திய நேரம் மாறி போச்சு இப்போ லண்டன் டைம்ல இருக்காரு கரெக்டாக நாலு மணிக்கு அவர் ரூம்ல சத்தம் போட்டு ஜோம் பண்ணுற சத்தத்தை நான் கேட்டேன் அவர் சொல்லிவிட்டு சொன்னாரான் நானும் இந்த அஞ்சு நாள் தூங்கலப்பா சொன்னாராம் அந்த நாலு மணிக்கு சத்தம் ஆரம்பித்த உடனே அந்த பாசர் என்ன பண்ணாரான் அவர் என் தம்பிகிட்ட சொன்னது அந்த படிக்கட்டில் போய் உட்காந்துக்கிட்டார் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு அப்பா ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ண ஜபத்தை அவர் படிக்கட்டிலே உட்காந்து கூடவே ஜோம் பண்ணாராம் ஜோம் பண்ணிட்டு அவர் சொன்னாராம் என் தம்பிகிட்ட நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜபம் தான் பண்ணேன் ஆண்டவரே இந்த தேவ மனுஷன்ட்டு இருக்கிற அந்த ஜெப ஆவியில் ஒரு சதவீதம் எனக்கு தாங்க என் வாழ்க்கையே மாறிடும் ஒரு சதவீதம் எனக்கு தாங்க அப்பாவுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது ஒரு மேகம் எப்படி சத்தமிடாமல் அசைந்து செல்லுமோ அதே போல் அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி அமைதியிலேயே அவர் அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டை காண்பித்தார் அவருடைய அன்பு அவருடைய விசாரிப்பு அவருடைய ஞாபகம் அவருடைய ஜபம் அவருடைய வேத வாசிப்பு அவருடைய தனிப்பட்ட தியானங்கள் தனியாக தேவ சமூகத்தில் போய் காத்திருந்த அனுபவங்கள் சத்தமிடாமலே தனக்கு இருந்த தேவனோடு உள்ள உறவை யாரும் அறியாத வேளையில் அமைதியாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு நல்ல தெய்வதாசனை கத்தர் நம்முடைய மெய்ப்பனாக கொடுத்ததுக்காக கத்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆலயோயா ரெண்டாவது இந்த மேகம் பாருங்கள் வழிநடத்துகிற மேகம் அமைதியாக கடந்து போகிறது மாத்திரம் இல்லை நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனம் வசிப்பீர்ல வேதம் சொல்லுகிறது மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார் ஒரு தேவ மனுஷனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு பகுதி அமைதலோட காண்பிக்கிற ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இது ஒரு பகுதி ஆனால் அதே மேகம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா வசனம் சொல்லுது அந்த ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார் பேசினார் இது எப்படி இருக்குன்னா நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற மிகப்பெரிய மகா பிரம்மாண்டமான மேகங்கள் அப்படியே அசைந்து போகும்போது சத்தமே போடாமல் கடந்து போகிற மேகங்களை பார்க்குறோம் ஆனால் இதே மேகம் சில முறை என்னவா மாறிடும்ன்னு கேட்டா மின்னலும் இடி முழக்கமாக மாறிடும் அப்பாவுடைய லைஃப்பை நான் பார்க்கும்போது அடுத்த பகுதி என்னன்னு கேட்டால் காட் யூஸ் திஸ் கிளவுட் டு ஸ்பீக் டு பீப்பல் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு தேவன் இந்த மேகத்தை பயன்படுத்தி நான் மேகம்னு சொல்லி இடி முழக்கம் மின்னல் சொல்லும்போது போது நிறைய பேர் சிரிச்சிங்க ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டா அப்பாவுடைய பிரசங்க உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சு ஒரு இடிமுழக்கம் தான் யாரும் தூங்குறத கனவுலே காண முடியாது இல்லையா யாரையும் விழித்தெழுப்பக்கூடிய ஒரு கம்பீர குரல்ல கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வசனத்தை அவ்வளவு நிச்சயத்தோடு உண்மையோடு முழுபலத்தோடு பிரசங்கம் பண்ணுகிற கிருபையை கர்த்தர் தம்முடைய தாசனைக் கொடுத்தார் அலலோயா இந்த வசனத்தின் மூலமா ஜனங்களை போஷிக்கவும் அவர்களை கட்டி எழுப்பவும் இந்த மேகத்திலிருந்து கர்த்தரே பேசினார் அலலோயா மேகம் போன்ற இந்த சாட்சிகள் சில வேளை நம்ம வாழ்க்கையை கடந்து வரும்போது அவங்க கடந்து போறாங்கன்னு நினச்சிடாதீங்க அவர்கள் இருக்கிற காலத்துல கர்த்தர் அவர்களை நம்ம வாழ்க்கையில கடந்து போக பண்ணு மட்டும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை போல சில வேளையில சில வேளையில நம்முடைய வாழ்க்கையை அதிர பண்ணுகிற உணர்த்துகிற எச்சரிக்கிற வார்த்தைகளை தந்து தேவன் ஊழியர்களை பயன்படுத்துகிறார் இதைதான் திமுக எழுதும் போது ரெண்டு திமுத்தையை நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு பாருங்க திமுத்தி என்கிற ஊழியனுக்கு அப்போ பவுல் எழுதும் போது ஒருவனும் இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உன் வார்த்தையிலையும் விசுவாசத்திலையும் உன்னுடைய கற்பிலையும் அன்பிலையும் விசுவாசிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்க சொல்றாரு ஒரு பக்கம் அவருடைய ஆலோசனை வந்து வந்து நீ மாதிரியாக இருக்கணும்பா உன் சபைக்கு நீ மாதிரியா இருக்கணும் அப்படின்னா அமைதியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றாரு அதே வேளையில எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய திமுக எப்படியும் இருக்கணும்னு சொன்னால் கடிந்து கொண்டு சபை என்ன செய்யணும் புத்தி சொல்லணும் கர்த்தர் கிருபையாக நம் மத்தியிலே தேவன் வைத்திருந்த இந்த மேகம் ஒரு புறம் நல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் கிருபையாகி நம்முடைய சபைக்கு தந்ததற்காக கத்தரை நான் தோத்திருக்கிறேன் ஆலோய்யா இப்படிப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதில் ஒன்று அப்பா நான் சொல்வேன் ஏராளமான சாட்சிகள் இப்படி ஆண்டு வச்சிருக்கிறார் ஆனால் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை இந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் மறக்காமல் மறைக்காமல் மறுக்காமல் ஆண்டவர் அழக பட்டியல் போட்டு காமிச்சிட்டு அவங்கள வந்து ஆண்டவர் வந்து மறைக்கலை அவங்களாம் ஒன்றும் கிடையாது அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் கரெக்டாக ஞாபகத்தோடு எழுதி வச்சார் ஆனால் எழுதி முடிச்சுட்டு பனிரெண்டாம் வசனத்தின் முதல் பகுதி ஆரம்பிக்கிறது இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ஒரு விசுவாசி மூணு காரியம் செய்யணும் முதலாவது பாரமான யாவற்றையும் தன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் என்ன செய்யணும்னா தள்ளணும் நல்லா கவனிக்க நான் ஐம்பது வருடமாக பாச தாமஸ்ராஜுடைய செய்திகளை கேட்டேன் அவங்க ஊழியத்தில் வாழ்ந்தேன் அவர்களால் போதிக்கப்பட்டேன் கற்பிக்கப்பட்டேன் அவருடைய உதாரணங்களை நான் பார்த்தேன் என்று சொல்லி மாத்திர நிறுத்திடக்கூடாது ஒரு விசுவாசி என்ன செய்யணும்னா இந்த உபதேசங்கள் ஏன் கொடுக்கப்பட்டது இந்த மேகம் போன்ற ஊழியன் ஏன் பயன்படுத்தப்பட்டான் என்றால் இதை பார்க்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்திற்கு நேராய் திருப்ப வேண்டும் ஏன் தெரியுமா இந்த மேகம் கடந்து போகுது கர்த்தர் நம்முடைய வாழ்நாட்களில் மேகங்களை கடந்து வர பண்ணுவார் என்னுடைய வாழ்க்கையில பெரிய மேகங்களாக நான் பார்த்த சில மேகங்கள் கடந்து போயிருக்கிறது என்னையும் அடியனையும் கர்த்தர் ஒரு மேகமாக பயன்படுத்துகிறார் நான் இங்க பெர்மனடா இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் எவ்வளவு காலம் எனக்கு தெரியாது அந்த காலத்துல இந்த மேகமாகி இந்த வாழ்க்கை என்ன செய்யும் அப்படியே கடந்து போகும் ஆனா இந்த மேகத்தின் வாயிலாக கர்த்தர் பொழிகிற மழை தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் காண்பிக்கிற முன்னுதாரணங்கள் இவைகளை ஒரு மனுஷன் பார்த்து கொண்டே இருக்கும் அந்த மேகம் மறைந்த உடனே நாமளும் மறைஞ்சு போயிடலான்னு போயிடக்கூடாது அவங்க என்ன செய்யணும்னா பாரமானவைகளையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை என்ன செய்யணும் தள்ளி விடணும் அது நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி சொல்லுங்க என்ன செய்யணும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கணும் நல்லா கவனிங்க அப்போ அர்த்தம் என்ன தெரியுமா மேகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க ஏனென்ற இந்த மேகம் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தாலும் இந்த மேகம் கடந்து போயிடும் ஆனால் கடந்து போகாமல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற ஒரே ஒருவர் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஹலலோயா கண்களை அவர் மேலே வைக்கணும் கண்களை அவர் மேலே வைக்கணும் மேகம் கடந்து போவோம் தேவனோ என்றென்றும் நிற்பார் ஹலோ ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்வாங்க தேவன் தங்களுக்கு கொடுத்த பணியை முடிப்பாங்க அவங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் சபையின் தலையாகிய இயேசுவோ என்றென்றும் நிலைத்திருப்பார் அவர் என்றென்றும் ராஜரீகம் பண்ணுவார் அவரை நம்ம நோக்கி பார்க்கணும் அதை மறந்துடக்கூடாது அப்ப இதற்காக இந்த மேகத்தை பயன்படுத்தி ஆண்டோர் வசனங்கள் எல்லாம் போதிக்கிறார்னா இயேசுவை நோக்கிப்பார் அவர்தான் இரட்சகர் அவர்தான் மேய்ப்பர் அவர்தான் உண்மை அவர்தான் சத்தியம் அவர்தான் வழி அவரை நோக்கி பார் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அலலூயா அப்போ ஒரு சபை வந்து மேகத்தை சூழ்ந்திருக்க பார்க்கும்போது பாவமான பாரங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு இயேசுவை நோக்கி பார்க்கணும் மூன்றாவது உடனே சொல்லியிருக்கு இந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா அப்புடின்னா அர்த்தம் என்னென்னா மேகம் போன உடனே நம்மளும் போயிடலான்னு இல்லை மேகம் கடந்து போச்சு உபதேசத்தையும் மறந்துடலாம் மேகம் கடந்து போச்சு அவங்க வெளிப்படுத்தின சத்தியங்களையும் நம்ம கைவிட்டுறலாம் கிடையாது மேகம் கடந்து போயிடும் ஆனால் நாம் என்ன செய்யணும்னா இயேசுவை நோக்கி இந்த விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து பொறுமையாக ஓடணும் ஏன் தெரியுமா நாமும் ஒரு நாள் கடந்து போயிவிடுவோம் இந்த மேகத்தின் கீழே இருந்து வசனத்தையும் விசுவாசத்தையும் தேவனுடைய கிருபையும் பெற்றுக்கொண்ட தேவ மக்கள் எதற்கு ஆயத்தம் ஆகணும்னு கேட்டால் எனக்கும் ஒரு தேவ ராஜ்யம் ஆயத்தமாக இருக்கிறது அந்த ராஜ்யத்துக்கு நான் போகிறதுக்கு நான் பொறுமையோடு ஓடணும் பொறுமையாக ஓடணும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் விசுவாச பாதையில் எவ்வளவோ மனத்தாங்கல்கள் தாங்கல்கள் எவ்வளவோ சோர்வுகள் வரும் ஆனால் நான் கைவிடாமல் கடைசி வரைக்கும் பொறுமையை காத்து இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க ஆண்டு வரே எனக்கு கிருபை தாரும் ஹல் ஐயா ஹலோ ஐயா நம்முடைய போதகர் நமக்கு முன்பாக போயிருக்கிறாங்க ஒரு நாள் நாமும் தேவனை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தணும் அந்த ராஜ்யத்துக்கு நம்மை நம்ம ஆயத்தப்படுத்தணும் ஹலலோ ஐயா அவர் விட்டு சென்ற அந்த முன்னுதாரணங்களை பார்க்கணும் அதனால தான் இந்த உங்களை போதித்தவர்களை நினைங்க மறந்துடக்கூடாது ஒரு ஊழியம் வந்து ஐம்பது வருடங்களாக ஒரு தேவ மனுஷனை தேவன் பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்தின சத்தியங்கள் அவர்கள் மூலமாய் கொண்டு வந்த முன்னுதாரணங்களை மறக்கக்கூடாது மறந்துடக்கூடாது அதை நம்ம நினைவு கூறணும் எதற்காகன்னு சொன்னால் இன்னும் என்னை இயேசுவுக்குள்ளே நான் இன்னும் ஆழமாக நான் உறுதியாய் கட்டி நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் சில வழியில் நம்ம ஜபிக்க வேண்டிய ஜபம் என்ன தெரியுமா அண்டுவரே என்னை கூட ஒரு மேகமாக மாற்றோம்ப்பா நானும் ஒரு மேகமாக இருக்கணும் கடந்து போகிற மேகந்தான் ஆனால் அநேகரை செழிப்பாக்குகிற மேகமாக நான் மாறணும் ஆண்டவரே நான் கடந்து போகிற மேகந்தான் ஆனால் இந்த மேகத்தினாலே ஆண்டவரே வரே நான் அநேகருக்கு வழிகாட்டுகிற ஒரு மேகமாக என் வாழ்க்கையும் கடந்து எனக்கு கிருபை தாங்க கர்த்தர் கிருபையாக நம்முடைய தாசனுக்கு இந்த ஐம்பது ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாக இந்த பாதையை கடக்க பண்ணி இந்த ஊழியத்தை ஸ்தாபித்து ஆத்துமாக்களை தந்து உபதேசங்களை தந்து வெளிப்படுத்தல்களை தந்து சத்தியங்களை பிரசங்கிக்க கிருபை தந்து தேவன் கடந்து போக பணினது மாத்திரமல்ல அவள் கடந்து போன பின்பும் இந்த ஒரு ஆண்டாக தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் தேவன் இம்மட்டு தொடர்ந்து நடத்தி வருகிற கிருபைக்காக கரங்களை உயர்த்தி காத்திருக்க நன்றி சொல்லுவோமா ஹலலோ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அன்பின் பிதாவே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி அன்றுவரே எங்கள் முன்பாக தேவதாசனை கொண்டு வந்து ஐம்பது ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே அன்றுவரே கடினமாய் உழைக்கவும் ஊழியம் செய்யவும் எல்லைகள் விஸ்தரிக்கப்படவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் உதவி செய்தீரப்பா இந்த வெளியில் ஒரு சபையாக அவருடைய மறைவு எங்களுக்கு துக்கத்தை தந்திருந்தாலும் ஒரு புறம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மேகம் போன்ற சாட்சியாக விசுவாசத்தில் நிற்கிற ஒரு தேவ மனிதனாக எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த சபையை நடத்துகிற நல்ல மெய்ப்பனாக நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அவர் கடந்து சென்றாலும் உங்களுடைய கிருபை இந்த ஊழியத்தை விட்டு கடந்து செல்லவில்லை ஆண்டவரே இந்த ஒரு வருடம் போதித்தீர் போஷித்தீர் பராமரித்தீர் பாதுகாத்தீர் எல்லைகளை விஸ்தாரமாக்கினீர் இன்னும் இது வளரட்டும் மின்னேற முன்னேறட்டும் ஐயா நாங்கள் எதுவும் ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம் ஏதோ வசனம் கேட்டோம் போனோம் என்று இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு பின்பற்றி அதன்படியாக நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ உங்களுடைய இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஆவடி என்ற யூடியூப் சேனலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் ஏசிய ஆவடி அட் டாட் காம் மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஏழு 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 நான்கு மற்றும் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு மூன்று ஏழு 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 நான்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக